சார், நான் சொன்னேன் பாத்தீங்க, அடுத்த ரீசன் மெயின் ரீசன் வந்து ட்ரக்ஸ். நம்ம நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னோம்னாக்கா, இது குடிக்கணும் இல்லையா, இது மட்டுமே ட்ரக்ஸ் இல்ல, இது மட்டுமே ட்ரக்ஸ் இல்ல, அனதர் டைப் ஆஃப் ட்ரக்ஸ், அனதர் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸ். இந்த டேப்லெட்டோட பிஹெச், நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, டேப்லெட்டோட பிஹெச் இது எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணி பாக்குறோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூலமா. நம்ம என்ன பண்றோம், இது கால்பால். நம்ம என்ன பண்றோம், காய்ச்ச தலைவனா கன்சல்டே பண்றதுல டைரக்டா மெடிக்கல் போறோம். ஒரு டோலோ போற ஒரு கால்பால் பினிஷ், அதோட கால்பால் போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டோலோ, அதையும் என்ன பண்றோம், அதையும் நம்ம பாடிக்கு உள்ள போயிடுச்சு. மூணாவது என்ன பண்றோம், ஆக்சுவலா இது இதையும் நம்ம விக்ஷாக்ஷன் 500 நம்ம போடுறோம். ஒண்ணு பிச்சாச்சு, இப்ப எனக்கு தலை வலிக்குது, இப்ப தலை வலிக்கு நான் என்ன பண்ண போறேன், டேப்லெட் போட போறேன். ஓகே, டேப்லெட்டையும் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, வாட்டரை நீர் குடித்து வருவா, நீரை நான் குடிச்சிட்டேன். நம்ம உடம்புக்குள்ள போனோடனே டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணும். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பாட்டில் வாட்டர் தான் நம்ம அதிகமா ஜாஸ்தி நம்ம குடிக்கிறோம், கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இதே சேம் தான், நெக்ஸ்ட் சேம் டேப்லெட் டோலோ கால்பால். இப்ப நான் சாப்பிடக்கூடியது என்னன்னாக்கா, ஜேடு வாட்டர். ஜேடு வாட்டர்ல டேப்லெட் என்ன நுங்கத்தாரு. ஓகேவா, சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இதுல கூட ஏனாகுதா, இதோ மிக்ஸ் ஆகுது, மிக்ஸ் ஆகுதா இது. சோ இதுல என்ன ஆகுது, அதுல கூட மிக்ஸ் ஆகுதா இது, மிக்ஸிங் ஆயிடுச்சு, ஃபுல்லா மிக்ஸிங் ஆயிடுச்சு, ஃபுல்லாகி மிக்ஸ் ஆகுது. ஓகே ரைட், இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, பிஹெச் வேல்யூ செக் பண்ணி பாத்துருவோம். இங்க நாங்க என் மாத்தீங்க, அதுலது வந்து பிஹெச் லெவல் எஸ்டி தேனதோ செக் பண்ணி நோட் பண்ணுங்க. என்ன கலர்ல இருக்குது, ஏன் கலர் இது, அது எல்லோ, எல்லோ கலர் இதுயா. ஓகேவா, சோ இது பாடி ஃபைல தான் இருக்குது. சோ அப்ப நம்ம இது சாப்பிட்டாலும் கூட என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பாடி இஸ் டு அசிடிக். சோ இது வந்து டெம்பரவரி சொல்யூஷனே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. டெம்பரவரியா உங்க தலைவலி வேணா மேபி கியூர் ஆகலாம், மறுபடியும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல மறுபடியும் அந்த தலைவலி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேப்லெட் போட்டுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், சடனா ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த ஜேடு வாட்டர் நம்ம சாப்பிடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா மிக்சிங் ஆகும், இந்த ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா மிக்சிங் ஆகும் நம்ம பாடியில. அது ஏற்கனவே இருக்க பேட், இங்க இந்த ஒரு மண்ணு மாதிரி தேங்கி இருக்குது இல்லையா, மண் தர எல்லாம் நிந்திது அல்வா. சோ இது என்ன பண்ணா, கிட்னி எஃபெக்ட் பண்ணும். இது நான் சொல்லல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, யாரு 500 grams ஆஃப் டேப்லெட் லைஃப்ல இன்செர்ட் பண்ணிட்டாங்களோ அவங்களோட கிட்னி 60% ஃபெயிலியர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க, நம்ம சிக்கு வயசுல இருந்து H2 டேப்லெட் நம்ம போட்டுறோம். இங்க வந்து 60 வயசு ஒரு தாத்தா இருந்தாரு, சிக்கு வயசுல அவர் H2 டேப்லெட் தின்னுட்டாரு.
சோ அப்ப அந்த டேப்லெட் எல்லாம் கிட்னில போய் ஃபார்ம் ஆயிடுக்குது. பிளட் சர்க்குலேஷன் ஆகல, அதுக்கோசரம் உள்ள இருந்தாலும் கூட பரவாயில்ல. நம்ம பரவாயில்ல, ஜேடு வாட்டர் நம்ம எப்போ நம்ம சாப்பிடுறோமோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிடும். சோ யூரின் வழியாவும் மோஷன் வழியாவும் ஈஸியா அது வெளியே வந்துடும். ஒன் ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல, சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல டிபெண்ட் அப்பான் அவர் பாடி ஆல்கலைனா கன்வெர்ட் ஆயிடும், டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடலாம். ஜேடு வாட்டர் நீர் டேப்லெட் இருந்தாக்கா நீர் ஜேடு நீர் ஏற்படுத்து டேப்லெட் சென்னாகி மிக்ஸ் மாடி டாக்ஸின்ஸ் எல்லாம் யூரின் முக்காந்திர மோஷன் முக்காந்திர ஆச்சை பொருத்தல்வா, அதுல டேப்லெட் ஏன் மாடுத்து ஆச்சை கவர் மாதிரி அவங்க ஒரு ஸ்டேஜ் நீங்க எச்சை மாதிரி நம்ம பாடி ஆல்கலைன் லெவல் எல்லாம் இருக்கு, நீங்க ஹெல்த்தியாகி இருக்கிறா அந்த இதுக்கு பர்த்தாங்க. ஓகேவா? சோ டேப்லெட் மூலியமா நமக்கு அசிடி ஆகும், சோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா டேப்லெட் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த டேப்லெட் புக்காண்டா நம்ம தேக அசிடி காரக்கே சான்சஸ் இதே, அத நான் தோஸ்கட்றோ இந்த நீர் தேக எடுத்து நீர் குடிவாக அதன்ன நாவோ ஆல்கலைன் ஆகி கன்வெர்ட் மாட்கோம்போது.